ஒளி ஒளியியல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒலியியல் ஓகே ஒளியானது ஒருவித ஆற்றலாகும் ஒளி வந்து அதாவது சவுண்டு ஒலியானது ஒருவித ஆற்றலாகும் ஓகே அதிர்வடையும் பொருட்கள் அலைவடிவில் ஆற்றலை உருவாக்குகிறது அதிர்வடையும் பொருட்கள் அலைவடிவில் ஆற்றலை உருவாக்குகிறது இதுவே ஒலி அலைகளாகும் அதிர்வடையும் பொருட்கள் வடிவில் ஆற்றலை உருவாக்குகிறது இதுவே ஒலி அலைகளாகும் ஓகே அடுத்து பாருங்கள் அதிர்வுறும் பொருட்கள் உருவாகும் ஒலி பரவிட அதாவது இந்த அதிர்வுறும் பொருட்கள் உருவாகும் ஒளி பறவிட திட திரவ வாயு போன்ற பருப்பொருட்களின் ஊடகங்கள் தேவை இது போல் ஒரு அதிர்வரும் பொருட்களில் வந்து உருவாகும் ஒளி வந்து பரவிட என்ன அடுத்தடுத்த பரவிட திட திரவ வாயு போன்ற பருப்பொருட்கள் ஊடகங்கள் தேவை ஒலி அலைகள் வெற்றிடத்தில் பரவ முடியாது ஒலி அலைகள் வெற்றிடத்தில் பரவ முடியாது பரவாது ஓகே அடுத்தது ஒலி அலைகள் நெட்டலைகள் ஒலி அலைகள் வந்து சவுண்டோட அலைகள் என்னது நெட்டலைகள் ஓகே அலையின் திசைவேகம் அதாவது இந்த ஒலி அலையின் திசைவேகம் பருப்பொருள் ஊடகத்தின் பண்பு பொறுத்து அமையும் அதாவது ஃபாஸ்ட் அதாவது ஃபாஸ்ட்டாக இந்த இது பரு என்னுடைய திசைவேகம் இந்த சவுண்டோட திசைவேகம் ஃபாஸ்ட்டாக போகுமா இல்லை குறைவாக போகணுமானா அந்த ஊடகத்தின் பண்பு பொறுத்து அமையும் ஊடகத்தின் பண்பு பொறுத்து அமையும் ஓகே செவியுணர் ஒலி அலைகள் அப்படின்னா இருபது ஹெட்ஸ்லேருந்து இருபதாயிரம் ஹெட்ஸ் அப்படது இந்த இந்த செவியுணர்வு செவியுணர் ஒலி அலைகள் அப்படின்னு என்ன சொன்னோன்னா ஒரு மனிதர்களால் கேட்கக்கூடிய ஒலி அலைகள் இவ்வளோ தான் நம்மளால் கேட்க முடியும் அப்படிங்கிறதான் ஓகேங்களா செவ்வியுணர் ஒலி அலைகள் எவ்வளோ ஒரு மனிதனால் மனிதர்களால் கேட்க முடியும்னா இருபது ஹெட்ஸ்லேருந்து முதல் இருபதாயிரம் ஹெட்ஸ் வரை இதுதான் வந்து நம்மளால் கேட்க முடியும் இந்த இருபது ஹிட்ஸுக்கும் குறைவாக இருந்தாலும் நம்மளால் நம்ம காதுக்கு கேட்காது அதே போல் இருபதாயிரத்திற்கு மேலே இருந்தாலும் அது நம்ம காதுக்கு கேட்காது ஓகே சரி இப்போ குற்றொலிகள் பார்ப்போம் குற்றொலிகள் அப்படின்னா இந்த இருபது ஹிட்ஸை விட குறைவான உடைய ஒலி அலைகளாகும் குற்றொலிகள் இருபது ஹிட்ஸை விட குறைவான அதிர்வெண் உடைய ஒலி அலைகள் தான் வந்து குற்றொலி அலைகள் ஓகே மனிதர்களால் கேட்க இயலாது மனிதர்களால் கேட்க இயலாது ஓகே இது வந்து எங்கெங்கே ஏற்படும் பாருங்கள் இந்த குற்றொலிகள் நிலநடுக்கத்தின் போது உருவாகும் அதிர்வலைகள் கடல் அலைகள் மற்றும் திமிங்கலங்கள் ஏற்படுத்தும் ஓல அலைகள் நிலநடுக்கத்தின் போது உருவாகும் அலை அதிர்வலைகள் இந்த கடல் அலைகள் அப்புறம் திமிங்கல் ஏற்படுத்தும் அலைகள் அதாவது ஒலி அலைகள் இதெல்லாம் வந்து குற்றொலிகள்னு சொல்கிறாங்க குற்றொலிகள் ஓகே அடுத்தது பாருங்கள் மீயொலிகள் மீயொலிகள் அப்படின்னா இருபது இருபதாயிரம் ஹிட்ஸுக்கு அதிகமான அதிர்வெண் கொண்ட ஒளி அலைகளாகும் இருபதாயிரம் ஹெட்ஸுக்கு அதிகமான அதிர்வெண் கொண்ட ஒலி அலைகளாகும் இது இந்த மீயொலிகளில் கேட்க யா யார் யாரால் கேட்க முடியும்னா கொசுக்கு கேட்கும் நாய் வவ்வால் மற்றும் டால்ஃபின் போன்ற உயிரினங்களால் கேட்க இயலும் இந்த மீயொலிகளை மீயொலி அலைகளை கொசு நாய் வவ்வால் மற்றும் டால்ஃபின் போன்ற உயிரினங்களால் கேட்க இயலும் ஓகே வௌவால் ஏற்படுத்தும் ஒலியினை மீயொலிக்கு எடுத்துக்காட்டாகும் வவ்வால் என்ன பண்ணுனால் அதனுடைய இறை பிடிப்பு அது பறக்கும்போது முன்னாடி இருக்கிற ஆள் யார்னு இந்த இந்த மீ பயன்படுத்துகிறது ஓகேங்களா அதுதான் இந்த வௌவால் தான் வந்து இந்த மீளியை பயன்படுத்தி இறை பிடிப்பதற்கும் சரி முன்னால் வரும் பொருட்களை அறியவும் அது பயன்படுத்திக் ஓகே அடுத்து பாருங்கள் ஒலி அலைகள் ஒலி அலைகள் அதாவது சவுண்டு அப்புறம் லைட்டு இந்த ரெண்டு வேவசுக்கும் இடையில என்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஒலி அலைகள் அதாவது சவுண்டு அலை சவுண்ட் அலைகள் அப்புறம் இந்த ஒளி அலைகள் லைட் அலைகள் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒலி அலைகள் பரவுவதற்கு ஊடகம் தேவை சவுண்டுக்கு பரவுவதற்கு ஊடகம் தேவை லைட்டுக்கு பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை அதே போல் சவுண்டு வந்து நெட்டலைகள் லைட்டு வந்து குறுக்கலைகள் சவுண்டு வந்து நெட்டலைகள் லை லைட் வந்து குறுக்கலைகள் ஓகே அதே போல் அலைநீளம் பாருங்கள் சவுண்டுக்கு வந்து ஒன்று புள்ளி ஆறு அஞ்சு சென்டிமீட்டர் முதல் ஒன்று புள்ளி ஆறஞ்சு மீட்டர் வரை இருக்கும் இது அலைநீளம் வந்து ஒன்று புள்ளி ஆறஞ்சு சென்டிமீட்டர் முதல் ஒன்று புள்ளி ஆறஞ்சு மீட்டர் வரை இருக்கும் அதே வந்து லைட்டுக்கு என்ன இருக்குன்னா லைட்டு லைட்டுடைய அந்த அலைநீளம் ஃபோர் இண்டு பத்து பவர் ஃபோர் இண்டு பத்து பவர் மைனஸ் ஏழு ஃபோர் இண்டு பத்து பவர் மைனஸ் ஏழு மீட்டர் முதல் ஏழு இண்டு பத்து பவர் மைனஸ் ஏழு மீட்டர் வரை இருக்கும் மீட்டர் வரை இருக்கும் நாலு இண்டு பத்து பவர் மைனஸ் ஏழு முதல் அதாவது மீட்டர் வரை மீட்டர் முதல் ஏழு இண்டு பத்து பவர் மைனஸ் ஏழு மீட்டர் வரை அவ்வளோ இதனுடைய அலைநீளம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஒலி அலைகள் சவுண்டுக்கு வந்து அதனுடைய அதாவது அதனுடைய திசை வேகத்தில் எவ்வளோ திசை வேகத்தில் பரவும்னா முந்நூற்றி நாற்பது மீட்டர் பை வினாடி அப்படி இல்லைன்னா முன் முந்நூற்றி நாற்பது மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன்று இந்த திசை வேகத்தில் பரவும் இந்த திசை வேகத்தில் சவுண்டு பரவும் முந்நூற்றி நாற்பது மீட்டர் பை வினாடி அல்லது முந்நூற்றி நாற்பது மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன்று திசை வேகத்தில் பரவும் ஓகே அதே போல் லைட்டு எப்படி பரவும்னா மூணு இண்டு பத்து நெடுக்கு எட்டு மீட்டர் பை வினாடி திசை வேகத்தில் பரவும் அதாவது கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் அந்த வேகத்தில் வந்து பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒலி அலைகள் அதாவது லைட் அலைகள் மூணு இன்ட்டு பத்து நடுக்கு எட்டு மீட்டர் பை வினாடி அப்படி இல்லைனா மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன்று திசை வேகத்தில் பரவும் ஓகே திசைவேகத்தின் அலகு அழகு மீட்டர் பை வினாடின்னு சொல்லலாம் அல்லது மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன்று திசைவேகத்தின் அழகு மீட்டர் வினாடி மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன்று அப்படி இல்லைன்னா மீட்டர் பை வினாடி என்று சொல்லலாம் ஓகே அலை திசைவேகம் திசைவேகத்தின் அலகு அழகு வந்து மீட்டர் வினாடி அதாவது மீட்டர் பை வினாடின்னு சொல்லலாம் அலை திசை வேகத்தின் அதாவது அந்த அலையோட திசைவேகம் திசைவேகம் எப்படி கண்டுன்னா வி ஈக்குவல் டு லேம்டா பை டி வி ஈக்குவல் டு லேம்டா பை டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த அலை வந்து அலை திசைவேகங்கிறது வேகங்கிறது அர்த்தம் ஈக்குவல் லேம்டாங்கிறது என்னென்னா அந்த அலை வந்து எவ்வளோ தூரம் பயணித்திருக்கு அது அது அந்த அலை பரவிடத்துக்கு அதாவது எவ்வளோ தூரம் போயிருக்கோ அவ்வளோ தூரத்தில் எவ்வளோ நேரம் எடுத்துருக்குங்கிறது பை டி இதுதான் அலை திசை வேகம் விளையாட்டு லேம்டா பை டி அலை திசை வேகம் அப்போ திசை வேகத்தின் அழகு மீட்டர் பை வினாடி அடுத்து பாருங்கள் திடப்பொருள்களில் துட திடப்பொருள்களில் ஒலி திசை வேகம் அதிகம் திடப்பொருளில் வந்து ஒலியின் திசை வேகம் அதிகம் ஓகே இப்போ பாருங்கள் திட அதாவது திரவத்தை விட திட பொருளில் வந்து திசைவேகம் அதிகம் அதேபோல் வாயு பொருள்களை விட திரவ பொருளில் வந்து திசைவேகம் அழிக அதிகம் ஓகே திட திரவ வாயு என ஒலி அலைகள் வாயுக்கள் வழியே செல்லும் போது அதன் திசைவேகம் குறைவாக இருக்கும் வாயுக்கள் வழியே செல்லும்போது அதன் திசைவேகம் குறைவாக இருக்கும் வாயுக்குள்ளே விட திரவத்தில் வந்து ஒளியின் திசைவேகம் அதிகம் திரவத்தை விட திடப்பொருளில் ஒளியின் திசைவேகம் அதிகம் ஓகே சரி ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கும் காரணிகள் என்ன ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கும் காரணிகள் என்ன என்னென்ன பண்புகள் இருந்தால் இந்த ஒளியின் திசைவேகம் அதாவது என்னுடைய சவுண்டு கேட்கறது குறையும் அப்படின்னு பார்ப்போம் திடப்பொருளில் மீட்பு பண்பு மீட்சி பண்பு சாரி திடப்பொருளில் மீட்சி பண்பு மற்றும் அடர்த்தி ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கிறது திடப்பொருளில் மீட்சி பண்பு மற்றும் அடர்த்தி ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கிறது ஓகேங்களா மீட்சி பண்பு மற்றும் அடர்த்தி ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கிறது ரெண்டாவது மீட்சி பண்பு அதிகரிக்கும் போது ஒளியின் திசைவேகம் அதிகரிக்கிறது மீட்சி பண்பு அதிகரிக்கும் போது ஒளியின் திசைவேகம் அதிகரிக்கிறது அது அதிகரிக்கும் போது ஒளியின் திசைவேகம் குறைகிறது இது எந்த பொருளாக இருந்தாலும் சரி இது ரெண்டுமே மீட்சி பண்பு அதிகரிக்கும் போது ஒளியின் திசைவேகம் அதிகரிக்கும் அது திடப்பொருளாக இருந்தாலும் சரி திரவ பொருந்த திரவ பொருளாக இருந்தாலும் சரி அப்போ மீட்சி பண்பு அதிகரிக்கும் போது ஒளியின் திசை வேகம் அதிகரிக்கிறது போல் திடப்பொருளாக இருந்தாலும் சரி திடவ பொருளாக இருந்தாலும் சரி அடர்த்தி அதிகரிக்கும் போது ஒளியின் திசை வேகம் குறைகிறது அடர்த்தி அதிகரிக்கும் போது ஒலியின் திசை வேகம் குறைகிறது ஓகே வாயுக்களில் அடர்த்தி அதிகரிக்கும் போதும் திசை வேகம் குறைகிறது இதே கண்டிஷன் தான் வாயுக்கொல்லிலும் வாயுக்கொல்லிலும் அதே தான் மீட்சி பண்பு அதிகரிக்கும் போது ஒளியின் திசை வேகம் அதிகரிக்கும் அதிகரிக்கும் அதிகரிக்கும்போது ஒளியின் திசை வேகம் குறையும் ஓகே வாயுக்களின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது திசைவேகம் அதிகரிக்கிறது வாயுக்களின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது திசைவேகம் அதிகரிக்கிறது இது வந்து டிஃப்ரெண்ட்டு வாயுக்களிலிருந்து வெப்பநிலை அதிகரிக்கும் போது திசைவேகம் அதிகரிக்கிறது ஓகே காற்றில் ஈரப்பதம் அதிகரிக்கும் போது காற்றில் ஈரப்பதம் அதிகரிக்கும் போது ஒளியின் திசைவேகம் அதிகரிக்கிறது காற்றில் வெப்பநிலை அதிகரி அதாவது காற்றில் வந்து என்னென்ன பாருங்கள் காற்றில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதிகரிக்கிறது ஈரப்பதம் அதிகரிக்கும் போது அதிகரிக்கிறது அதே போல் அட் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதிகரிக்கிறது வா ஈரப்பதம் அதே போல் மீட்பு மீட்சி பண்பு அதிகரிக்கும் போதும் அதிகரிக்கிறது இது வாயுக்களில் உள்ள பாதிக்கும் காரணிகள் திசைவேகத்தை பாதிக்கும் காரணிகள் ஓகே அடுத்தது பாருங்க ஊடகத்தின் தன்மை என்ன ஊடகம் அப்புறம் ஒளியின் திசை வேகம் எதில் அதிகம்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு தாமிரம் எடுத்துக்கும் தாமிரத்தில் வந்து ஐநூற்றி பத்து மீட்டர் பை வினாடி ஒளியின் திசை வேகம் தாமிரத்தில் வந்து ஒளி செல்லும் வேகம் அதாவது சவுண்டு போகும் வேகம் வந்து ஐநூற்றி பத்து மீட்டர் பை வினாடி இரும்பில் அதை விட கொஞ்சம் அதிகம் இரும்பில் அதை விட கொஞ்சம் அதிகம் ஐம்பத்தி ஒம்பது ஐம்பது மீட்டர் பை வினாடி அதாவது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் பை வினாடி அலுமினியத்தில் அதை விட அதிகம் அப்போது அலுமினியத்தில் அதிகமான திசைவேகம் செல்லும் ஆறாயிரத்து நானூற்றி இருபது இரும்பில் அது கடத்தது தாமிரத்தில் அது கடத்தது அப்போது அலுமினியம் அதிகம் அடுத்தது இரும்பு அடுத்தது தாமிரம் திடப்பொருளில் வந்து ஊடக திசைவேகம் சரி அடுத்தது பாருங்கள் திரவத்தில் பாருங்கள் திரவத்தில் வந்து மண்ணெண்ணெயில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு மீட்டர் போய் வினாடி ஒளியின் திசை வேகம் மண்ணெண்ணெயிலை வந்து குறைவு அதுக்கு அடுத்தது நீருக்கு அதிகம் அதுக்கு அடுத்தது கடல் நீர் கடல் நீரில் அதை விட அதிகம் நீருக்கு வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு நீருக்கு வந்து நீரில் இருக்கிறது வந்து ஒளியின் திசை வேகம் சாதாரண நீரில் ஒளியின் திசை வேகம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு மண்ணெண்ணெண்ணில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு நீரில் வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு கடல் நீரில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு கடல் நீரில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு சரி இப்போ பாருங்கள் அடுத்தது காற்று ஜீரோ டிகிரி செல்சியஸில் வந்து முந்நூற்றி முப்பத்தி ஒன்று மீட்டர் போய் வினாடி ஜீரோ டிகிரி செல்சியஸில் வந்து முந்நூற்றி முப்பத்தி ஒன்று மீட்டர் பை வினாடி இது இருபது டிகிரி செல்சியஸ் கொஞ்சம் அதிகமான சூடு முந்நூற்றி நாற்பத்தி மூணு மீட்டர் பை வினடியா அதிகரிக்கிறது 343 நாற்பத்தி 0 அப்போ ஜி ஜீரோ டிகிரிக்கு வந்து முந்நூற்றி முப்பத்தி ஒன்று இருபது டிகிரி செல்சியஸ் காற்றுக்கு வந்து முந்நூற்றி சரி நார்மலாக நார்மலாக காற்றின் திசை வேகம் எவ்வளோ நாற்பது நார்மலாக வந்து இந்த ஒளி அழியும் திசைவேகம் வேகம் முந்நூற்றி நாற்பது ஓகே காற்றுடன் ஒப்பிடும்போது நீரானது ஒளிக்கு அடற்குறை ஊடகம் காற்றுடன் ஒப்பிடும்போது காற்றுடன் ஒப்பிடும்போது நீரானது ஒளிக்கு அடற்குறை ஊ ஊடகம் அப்போ பாருங்கள் காற்றுடன் ஒப்பிடும்போது காற்றுடன் ஒப்பிடும்போது நீரானது நீரானது ஒளிக்கு அடரைக்குறை ஊடகம் அப்போ பாருங்கள் கரெக்டாக தான் மேலே பார்த்திங்கன்னா வாயு காற்று இருக்குன்னு வச்சுக்கோங்க காற்று வந்து காற்றில் வந்து அதிகமாக கொஞ்சம் அடர்த்தி இருக்கிறதால அடர்த்தி கிடையாது மீட்சி பண்பு குறைவாக இருக்கிறதால மீட்சி பண்பு இதில் குறைவாக இருக்கிறதால குறைவாக இருக்குது ஆனால் நீரானது ஒளிக்கு அதாவது நீர் வந்து எப்படி நான் சொல்கிறதுனா நீரானது ஒளிக்கு அடற்குறை ஊடகம் ஒளிக்கு அடற்குறை ஊடகம் நீரில் வந்து அடர்வு குறைவாக இருக்கிறதால அங்கே பா ஃபாஸ்ட்டாக போகுது நீர் வந்து அடர்வு அதாவது அடர்த்தி குறைவாக இருக்கிறதால ஃபாஸ்ட்டாக போகுது காட்டில் வந்து அடர்த்தி அதிகமாக இருக்கிறதால கம்மியாக போகுது இப்போ புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் காற்றுக்கு வந்து அடர்த்தி அதிகம் நீரை விட எந்த என்ன அடர்த்தி அப்படின்னு சொன்னால் ஒலியை செல்வதற்கான அடர்த்தி ஒளி செல்வதற்கான அடர்த்தி காற்றில் வந்து அடர்த்தி வந்து அதிகம் நீரில் வந்து அடர்த்தி குறைவுங்கிறதால நீரில் வந்து ஃபாஸ்ட்டாக போகுது ஓகேங்களா ஓகே அதான் காற்றிடம் ஒப்பிடும்போது நீரானது ஒலிக்கு அடற்குறை ஊடகம் அடற்குறை ஊடகம் ஓகே அடுத்தது பாருங்கள் கீழ்கண்ட எதிரொலிப்பு விதிகள் ஒலி அலைகளுக்கு பொருந்தும் இது கொஷினாக ஏற்கனவே வந்திருக்குது அதனால் இது நான் டேட்டா எடுத்திருக்கேன் கீழ்கண்ட எதிரொலிப்பு விதிகள் ஒலி அலைகளுக்கு பொருந்தும் படுகதிர் எதிரொலிக்கும் தளத்தில் வரையப்படும் செங்குத்துக்கோடு மற்றும் எதிரொலிப்பு கதிர் ஆகியவை ஒரே தளத்தில் அமையும் படுகதிராக இருந்தாலும் சரி எதிரொலிக்கும் தளத்தின் வரையப்படும் செங்குத்து கூட இருந்தாலும் சரி எதிரொலிப்பு கதை இது எல்லாமே ஒரே தளத்தில் அமையும் ஒரே உள்ள தளத்தில் அமையும் சொல்கிறாங்க ஓகே அடுத்தது பாருங்கள் படுகோணம் கோணம் ஐ மற்றும் எதிரொலிப்பு கோணம் கோணம் ஆர் ஆகியவை சமமாக இருக்கும் படுகோணம் கோணம் ஐயிலிருந்து மற்றும் எதிரொலிப்பு கோணம் கோணம் ஆறு ஆகியவை சமமாக இருக்கும் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்தது பாருங்கள் இதுவும் வந்து முக்கியமானதுதான் ஏன்னா வந்து இதுலேயும் கொஷின் கேட்கலாம் அதில் ஏற்கனவே அந்த அலைநீளம் நீளம் சொல்லுவாங்களே வேகம் அலையின் திசை வேகம் அந்த ஒவ்வொரு பொருளையும் அலையின் திசை வேகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதில் இல்லாதது இதுலேயும் இருக்குது பாருங்கள் இதில் வந்து குறைந்ததுலேருந்து பார்ப்போம் திடப்பொருளில் வந்து கண்ணாடியில் வந்து முந்நூற்றி தொள்ளாயிரத்தி எண்பது கண்ணாடியில் முந்நூற்றி தொள்ளாயிரத்தி எண்பது அதை விட பித்தளையில் அதிகம் அதை விட பித்தளையில் அதிகம் நாலாயிரத்தி எழுநூற்றி எழுநூறு நாலாயிரத்தி எழுநூறு மீட்டர் பை வினாடி இரும்பு வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் பை வினாடி எஃகு வந்து இரும்பு விட எஃகு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் அப்போ ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இரும்பு ஏகு இரும்பு விட இகு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் அப்புறம் நிக்கல் நிக்கல் வந்து ஐ ஆறாயிரத்தி நாற்பது மீட்டர் போய் முன்னாடி நிக்கல் வந்து ஆறாயிரத்தி நாற்பது அதை விட அலுமினியத்தில் வந்து ஆறாயிரத்தி நானூற்றி இருபது அதை விட அலுமினியத்தில் வந்து ஆறாயிரத்தி நானூறு இருபது சரி ஓகே குறைந்ததுலேருந்து அதிகமாகும்ல அந்த இதுபடி பார்த்தீங்கன்னா எப்படி போகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க ஒரு ஒரு சில டைம் கண்ணாடியில் வந்து கண்ணாடி அப்புறம் பித்தளை இரும்பு எகு நிக்கல் அலுமினியம் அந்த இதில் தான் இதை வந்து ஏறு வரிசையில் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் இப்படி சொல்லணும் கண்ணாடி பித்தளை இரும்பு எகு நிக்கல் அலுமினியம் ஓகே அடுத்தது பா அடுத்தது பாருங்கள் மெத்தனால் எத்தனால் நீர் தூய நீர் நீர் கடல் நீர் பாருங்கள் இதில் மெத்தனால் தான் குறைவு ஆயிரத்தி நூற்றி மூன்று மீட்டர் பை வினாடி மெத்தனாலில் வந்து ஒளி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும்னா ஆயிரத்தி நூற்றி ஜீரோ மூன்று எத்தனாலில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஏழு மெத்தனாலில் குறைவு எத்தனால கொஞ்சம் அதிகம் அப்புறம் தூய நீரில் வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றெட்டு தூய நீரில் வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டு கடல்நரில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று அப்போ கடல் நீரில் கிட்டத்தட்ட எவ்வளோ போகுது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு அதாவது ஒரு கிலோமீட்டர் தூரம் போகும்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று அடுத்தது வாயுக்கள் பாருங்கள் கந்தகடை ஆக்சைடு வாய்க்கில் வந்து ரொம்ப குறைந்தது எதுன்னா கந்தக டை ஆக்சைடு இரநூத்தி பதிமூணு அப்புறம் ஆக்சிசனில் வந்து முந்நூற்றி பதினாறு காற்று வந்து முந்நூற்றி நாற்பது இது தான் வந்து நார்மல் திசை வேகம்னு சொல்லுவாங்க ஹீலியத்தில் வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஹைட்ரஜனில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு கந்தக டை ஆக்சைடில் தான் ரொம்ப குறைவு அப்புறம் ஆக்சிஜன் அதன் பிறகு காற்று அதன் பிறகு கீலியம் லாஸ்ட்டில் வந்து ஹைட்ரஜன் அடுத்தது பாருங்க மிகவும் புகழ்பெற்ற மெதுவாக பேசும் கூடம் அதாவது முக இந்த இது வந்து நாம் பெது அந்த இடத்துல வந்து நின்று பேசினா மெதுவாக பேசினாலே போதும் அந்த எல்லாருக்கும் கேட்குற மாதிரி அமைச்சிருக்காங்க மெதுவாக பேசினாலே போதும் அது அந்த கூடத்தில் உட்காந்துருக்காங்களே ஒரு பெரிய அறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பேசுகிறாங்கள பெரிய இதெல்லாம் அந்த கதிட்ரல் ஆலயத்தில் வந்து அவர் யார் பேசுகிறாங்களோ அவங்க பொறுமையாக தான் பேசுவாங்க ஆனால் முன்னாடி உக்காந்துருக்காங்களா அவையர்கள் இருக்குல்ல அவையில் உட்காந்து பே கேட்குறாங்கள அவங்கக்கிட்ட வந்து அதிகமாக கேட்குற மாதிரி அதிகமாக அவங்கள்ட்ட சவுண்டு கேட்குற மாதிரி இந்த ஒரு ஆலயம் அமைச்சிருக்காங்க மிகவும் புகழ்பெற்ற மெதுவாக பேசும் கூடம் லண்டனில் உள்ள புனித பால் கத்திட்ரல் ஆலயத்தில் அமைந்துள்ளது மெதுவாக பேசும் கூடம் லண்டனில் உள்ள புனிதபால் கத்தீட்ரல் ஆலயத்தில் உள்ளது இது வந்து இந்த ஒளி அலைகள் பரவும் அதனுடைய கான்செப்டை வச்சு அதை கட்டியிருக்காங்க அப்போ அவர் பேசுகிறாரில்ல அவர் அந்த பாதிரியார் யார் அங்கே வந்து பேசுகிறாங்களோ அவங்களும் பொறுமையாக தான் பேசுவாங்க ஆனால் இங்கே அவையாளர்கள் உட்காந்துருக்காங்கள அவங்ககிட்ட வரும்போது அது அதிகமாக கேட்குற மாதிரி அந்த கட்டிடத்தை கட்டியிருக்காங்க ஓகே எதிரொலி கேட்க வேண்டுமானால் குறைந்தபட்ச தொலைவானது காற்றில் ஒளியின் திசை வேக மதிப்பில் ஒன் பை இருபதாக இருக்க வேண்டும் எதிரொலி கேட்க வேண்டுமானால் குறைந்தபட்ச தொலைவானது காற்றில் ஒளியின் திசை வேகத்தில் ஒன் பை இருபதாக இருக்க வேண்டும் அதாவது எவ்வளோ இருக்கணும்னா மொத்தம் காற்றில் திசை வேகத்தில் எவ்வளோ இருக்கணுங்க முந்நூற்றி நாற்பது இன்னும் செல்ல முந்நூற்றி நாற்பத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தி நாலு நான் கருதினால் எதிரொலி கேட்பதற்கு பதினேழு புள்ளி ரெண்டு மீட்டரை இருக்க வேண்டும் டிஸ்டன்ஸு எதிரொலி கேட்க வேண்டுமானால் பதினேழு புள்ளி ரெண்டு மீட்டர் கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு இருக்கணும் அப்படின்னா தான் அந்த எதிரொலி நமக்கு கேட்கும் அதுதான் ஒன் பை இருபது அப்படின்னா முந்நூற்றி நாற்பது இருபதுன்னு அர்த்தம் அதில் ஒரு பகுதி எதுன்னா பதினேழு புள்ளி ரெண்டு மீட்டர் ஓகே அடுத்தது பாருங்கள் எதிரொலியின் பயன்கள் எதிரொலியின் பயன்கள் சில விலங்குகள் வெகு தொலைவில் இருக்கும்போது தங்களுக்குள் தொடர்பு கொள்ளவும் எதிரில் வரும் பொருட்களை கண்டறியவும் பயன்படுகிறது இந்த எதிரொலி வந்து சில விலங்குகள் வெகு தொலைவில் இருக்கும்போது தங்களுக்குள் தொடர்பு கொள்ளவும் இந்த எதிரொலியை பயன்படுத்துது அதேபோல் எதிரில் வரும் பொருட்களை இறைகளை கண்டறியவும் இந்த எதிரொலியை வைத்து பயன்படுத்துகிறது சில விலங்குகள் ஓகே அப்புறம் மகப்பேறியல் தொடரி துறையில் கிராஃபி கருவியில் பயன்படுத்தப்படுகிறது மகப்பேரியல் அதாவது குழந்தையுடைய வளர்ச்சியெலாம் செக் பண்ணுறாங்கல்ல கருவுற்ற பெண்களுக்கு அதை வந்து இந்த அல்ட்ராசோனாகிராஃபி அல்ட்ராசோனாகிராஃபியில் வந்து இந்த எதிரொலியை தான் எதிரொலியை பயன்படுத்தி தான் உள்ள இருக்க குழந்தை நல்லா இருக்கா எப்படி ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க கிராஃபி அதை எதிரொலியை பயன்படுத்துகிறாங்க அந்த கருவியில் ஓகே ஊடகங்களில் ஒளியின் திசை கண்டறியவும் பயன்படுகிறது ஊடகங்களில் ஊடகங்களிலாம் இப்போது ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறதுனா ரெக்கார்ட் பண்ணுறாங்கல்ல சவுண்ட் ரெக்கார்டு அதெல்லாம் பண்ணுறது தான் அதுதான் ஊடகம் அந்த ஊடகம் ஒளியில் திசைவேகத்தை கண்டறியவும் பயன்படுகிறது ஓகே அடுத்தது பாருங்கள் டாப்ளர் விளைவு டாப்ளர் விளைவு வேகமாக இயங்கும் ரயில் வண்டியானது ஓய்வு நிலையிலுள்ள கேட்குநரை ஓய்வு நிலையிலுள்ள கேட்குனு கேட்குனரை அதாவது கேட்பவரை நெருங்கும்போது ஊதல் ஒளியின் சுருதி ஊதல் அதாவது அந்த ஆர் நடிக்குதல் அதுதான் ஊதல் ஒளியின் சுருதி அதிகரிப்பது போன்றும் கேட்பவரை விட்டு விலக செல்லும்போது ஊதல் ஒலியின் சுருதி குறைவது போன்றும் தோன்றும் குறைவது போன்றும் தோன்றும் தான் என்ன சொல்கிறாங்கன்னா டாப்லர் விளைவுன்னு சொல்கிறாங்க வேகமாக இயங்கும்போது ரயில் வண்டியானது ஓய்வு நிலையுள்ள கேட்குநரை நெருங்கும் நெருங்கும் போதும் அதன் ஊதல் ஒளியின் சுருதி அதிகரிப்பது போன்றும் கேட்குநரை விட்டு விலகிச் செல்லும் போதும் ஊதல் ஒளியின் சுருதி குறைவது போன்றும் தோன்றுவது தான் இந்த டாப்லர் விளைவு ஓகே இந்த டாப்ளர் விளைவை கண்டிருந்தவர் யாருன்னா இந்த தோற்ற மாற்றம் இந்த தோற்ற மாற்றம் அதாவது தூரமாக அது க தூரமாக போயிட்டுருக்கும்போது சவுண்டு குறைவதும் கிட்ட வரும்போது சவுண்டு அதிகரிக்கும் இந்த தோற்ற மாற்றத்தை முதன் முதலே கண்டிருந்தவர் யார்னா ஆஸ்திரிய நாட்டை சார்ந்த கணிதவியலாளரும் இயற்பியலாளருமான கிறிஸ்டியன் டாப்லர் கண்டறிந்து விளக்கினார் கிறிஸ்டியன் டாப்ளர் கண்டறிந்து விளக்கினார் இந்த தோற்ற மாற்றத்தை முதன் முதலில் ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்த கணிதவியலாளரும் இயற்பியலருமான கிறிஸ்டியன் டாப்லருங்கிறவர் தான் வந்து விளக்கினார் இந்த டாப்ளர் விளைவை ஓகே அடுத்தது பாருங்கள் டாப்லர் விளைவை பயன்படுத்தி அதாவது டாப்ளர் விளைவு விளைவின் பயன்கள் டாப்ளர் விளைவின் பயன்கள் என்னென்னு பார்ப்போம் வாகன ஒன்றின் வேகத்தை அளவிடுதல் அலைகளை பயன்படுத்துது அதாவது டாப்லர் விளைவு டாப்ளர் விளைவு மூலம் பயன்கள் என்னென்னா வாகனம் ஒன்று ஸ்பீடாக போகுதா ஸ்பீடு குறைவாக போகுதான்னு கண்டடிக்கிறதுக்கு இந்த டாப்ளர் விளைவை பயன்படுத்துகிறாங்க சரி இதில் வந்து அலைவிடும் கருவி அலை என்ன மின்காந்த அலை பயன்படுகிறதாங்க மின்காந்த அலையை பயன்படுத்தி அந்த வாகனம் வேகத்தை அளவிடுதல் அடுத்தது பாருங்கள் துணைக்கோள் ஒன்றின் தொலைவினை கணக்கிடுதல் துணைக்கோள் ஒன்றின் தொலைவினை கணக்கிடுதல் இந்த இது என்ன அலைகள் பயன்படுத்துகிறாங்கன்னா ரேடியோ அலைகளை பயன்படுத்தி துணைக்கோள் ஒன்றினை தொலைவினை கணக்கிடுதல் என்னென்னா ரேடியோ அலைகள் பயன்படுத்தி ஓகே அதே போல் ரேடார் ரேடார் ரேடாருடைய ஃபார்ம் என்னதுன்னா ரேடியோ டிடக்டிங் அண்டு ரேஞ்சிங் ரேடியோ டிடக்டிங் அண்டு ரேஞ்சிங் ஓகே இந்த ரேடாரில் வந்து விமானத்தை வேகத்தை கணக்கிடலாம் இந்த ரேடாரை வைத்து விமானத்தின் வேகத்தை கணக்கிடலாம் ஓகே ரேடியோ அலைகளை பயன்படுத்தி ரேடியோ அலைகளை பயன்படுத்தி தான் இந்த ரேடார் பயன்படுத்தப்படுகிறது ரேடார் பயன் ரேடார் எப்படி பயன்படுத்துனா ரேடியோ அலைகளை பயன்படுத்துகிறது ஓகே சரி சோனார் இந்த சோனார் என்ன பண்ணுதுன்னா மீயொலிகளை பயன்படுத்தி கடல்வாழ் உயிரி கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் கப்பல்களை கண்டறியலாம் சோனார் இந்த சோனார் மூலம் அதாவது சோனாருங்கிறது சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் இந்த சோனார் பயன்படுத்தி சோனார் மிஷினில் வந்து மீயொலிகளை பயன்படுத்தி கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறியலாம் ஓகே அடுத்தது பாருங்கள் ஒலி அலையின் பண்புகள் ஒலி அலையின் பண்புகள் ஒலி அலை இப்படி அலை போல் தான் செல்லும் ஒலி அலை இதை போல் அலை போல் தான் செல்லும் ஓகே அதில் மிடில் லைன்லருந்து எவ்வளோ ஹைட்டில் வந்து அந்த அலை இதாகுதோ அதுக்கு பேர் வீச்சு என்று பெயர் மேலே இருக்கல்ல இது பேர் என்னது வீச்சு ஓகே அதே போல் அலைநீலம் வந்து மேலே இருக்கிற டாப்பில் இருக்கிற ஹையர் பொசிஷனில் ரெண்டு இருக்குல்ல ஹையர் பொசிஷனில் இருக்கிற அலைநீளம் லேம்டா அலைநீளம் லேம்டான்னு சொல்லுவாங்க அதே தான் கீழே இருக்கிறது காலம் அந்த தொலைவு வந்து அலைநீளம் வந்து லேம்டா எனவும் அது அதாவது எவ்வளோ நேரத்தில் அவ்வளோ தூரம் சென்றதோ அது காலம் என்று குறிப்பிடப்படுகிறது அதை காலம் என்று குறிப்பிடப்படுகிறது சரி வீச்சின் அல வீச்சின் எசையலுக்கு மீட்டர் வீச்சின் எசையலுக்கு மீட்டர் வீச்சின் எசையலுக்கு மீட்டர் அதிர்வெண் எசையலுக்கு ஹெட்ஸ் அல்லது அல்லது சே பவர் மைனஸ் ஒன்றுன்னு சொல்கிறாங்க அல்லது சே பவர் மைனஸ் ஒன்றுன்னு சொல்கிறாங்க ஹெட்ஸு அல்லது அதிர்வினின் எசை அழகு ஹெட்ஸு அல்லது சே பவர் மைனஸ் ஒன்றுன்னு சொல்கிறாங்க ஓகே ஒளியின் செறிவானது டெசிபிள் என்ற அழகால் அளவிடப்படுகிறது ஒளியின் செறிவானது ஒளியின் செறிவு ஒளியின் செறிவானது டெசிபிள் என்ற அழகால் அளவிடப்படுகிறது ஒளியின் சிறுவானது டெசிபல் என்ற அழகால் அளவிடப்படுகிறது ஓகே இந்த டெசிபல் வந்து இந்த லாஸ்டில் பல் இருக்கல டெசிபல்ல பல்னு இருக்கல அது தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரகாம்பில் என்பவரின் நினைவாக இப்பெயர் வழங்கப்படுகிறது தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரகாம்பிள் என்பவரின் நினைவாக இப்பெயரானது வழங்கப்படுகிறது ஓகே ஒளியானது காற்றை விட ஐந்து மடங்கு வேகமாக நீரில் பயணிக்கும் ஒளியானது காற்றை விட மூன்று மடங்கு வேகமாக நீரில் பயணிக்கும் கடல் நீர் ஒளியின் வேகம் மிக அதிகமானது கடல் நீரில் ஒளியின் வேகம் மிகவும் அதிகமானது அதாவது ஒரு கிலோமீட்டர் அதாவது ஒரு மணிக்கு ஐயாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் செல்லும் கடல் நீரில் வந்து சவுண்டு ஒரு மணிக்கு ஐயாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் இருப்பதால் கடல் நீருக்குள் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இரண்டு திமிங்கலங்கள் திமிங்கிலங்கள் ஒன்றுடன் ஒன்று எளிதில் பேசிக்கொள்ள முடியும் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இரண்டு திமிங்கிலங்கள் ஒன்றுடன் ஒன்று எளிதில் பேசிக்கொள்ள முடியும் ஓகே அப்போ பாருங்கள் கடல் நீரில் வந்து ஒரு மணி நேரத்தில் ஐயாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வேகத்துக்கு செல்லும் ஓகே அதே போல இன்னொன்று பாருங்க துப்பாக்கி குண்டு ஜெட் விமானம் ஆகாய விமானங்கள் போன்றவை மீ வேகத்தில் செல்பவையாகும் துப்பாக்கி குண்டு ஜெட் விமானம் ஆகாய விமானம் போன்றவை மீயொலி வேகத்தில் செல்பவளா செல்பவையாகும் துப்பாக்கி குண்டு ஜெட்டு விமானம் ஆகாய விமானம் ஜெட்டு விமானம் ஆகாய விமானம் போன்றவை மீயொலி வேகத்தில் சேர்பவையாகும் ஓகே அடுத்தது பாருங்க இதய துடிப்பளவி அதாவது ஸ்டெதஸ்கோப்னு சொல்லுவாங்க நம்ம டாக்டர் வச்சுருப்பாங்களா அதுதான் இதய துடிப்பளவி ஸ்டெதஸ்கோப்பு உடலில் தோன்றும் ஒளியானது இக்கருவியில் உள்ள இணைப்பு குழாயில் பலமுறை எதிரொலிக்கப்பட்டு பலமுறை எதிரொலிக்கப்பட்டு மருத்துவரின் செவிக்கு அடைக்கிறது அப்போது இது பலமுறை எதிரொலிப்பு அடைவதால் மருத்துவரின் செவிக்கு அடைகிறது இந்த இதய துடிப்பிலவி இதய துடிப்பிலவி வந்து பல முறை எதிரொலித்து அந்த குழி எதிரொலித்து அங்கே செல்கிற மாதிரி இந்த ஸ்டெதஸ்கோப்பு அமைப்பு இருக்கிறது ஓகே ஒரு வினாடியில் பத்தில் ஒரு பங்கு காலத்திற்கு ஒரு வினாடியில் பத்தில் ஒரு பங்கு காலத்திற்கு ஒளியானது தொடர்ந்து மூளையில் உணரப்படுகிறது அதாவது ஒரு வினாடியில் பத்தில் ஒரு பங்கு காலத்திற்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு வினாடியில் பத்தில் ஒரு பங்குன்னா ஜீரோ பாயிண்ட்டு ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஒரு வினாடியில் பத்தில் ஒரு பங்கு காலத்திற்குண்ணா ஒரு வினாடியே இப்படிங்கிறது இதுலேயே பத்தில் ஒரு பங்குன்னா ரொம்ப குறைவான நேரம்னு அர்த்தம் அப்போது ஒரு வினாடியில் பத்தில் ஒரு பங்கு காலத்திற்கு ஒளியானது தொடர்ந்து மூலையில் உணரப்படுகிறது ஓகே எதிரொலிக்கப்பட்ட ஒளியை தெளிவாக கேட்க வேண்டுமெனில் ஒளி மற்றும் எதிரொலிக்கு இடைப்பட்ட காலம் குறைந்தது ஜீரோ பாயிண்ட் ஒன் வினாடியாக இருக்க வேண்டும் ஜீரோ பாயிண்ட் ஒன் வினாடியாக இருக்க வேண்டும் அதாவது பத்தில் ஒரு பங்கு அப்படின்னு அர்த்தம் இது ஓகே அதாவது எதிரொலிக்கப்பட்ட ஒளியை தெளிவாக கேட்க வேண்டுமெனில் ஒளி மற்றும் எதிரொலிக்கு இடைப்பட்ட காலம் குறைந்தது ஜீரோ புள்ளி ஒன்று வினாடியாக இருக்க வேண்டும் ஓகே எதிரொலியை தெளிவாக கேட்க வேண்டுமானால் எதிரொலிக்கும் பரப்பு குறைந்தபட்சம் பதினேழு மீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும் எதிரொலியை தெளிவாக கேட்க வேண்டுமெனில் எதிரொலிக்கும் பரப்பு குறைந்தபட்சம் பதினேழு மீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும் ஓகே அடுத்தது பாருங்கள் மீயொலி அலைகள் முக்கியமான பயன் மனித உடலின் உறுப்புகளை ஆராய்வதற்கு பயன்படுகிறது மீயொலி அலைகள் முக்கியமான பயன் தரக்கூடியது அதாவது முக்கியமான பயன் தரக்கூடியது மனித உடல் உறுப்புகளை ஆராய்வதற்கு இது பயன்படுகிறது இந்த மீயொலிகள் இப்போ எதில் சொல்லலாம் மீயொலிகள் பயன்படுத்திருக்கிறது நம்ம எலும்புகள் இப்போ மீயொலிகள்னால் இப்போ என்ன சொன்னால் உடல் உறுப்புகள் பார்க்குறது இந்த மாதிரி எக்ஸ்ரேலாம் எடுக்கிறாங்கள அதெல்லாம் வந்து எக்ஸ்கதிரை மீயூல் இலைகளாக இல்லை அது கதிர் கிடையாதுன்னு இது வேறு மீயல் அலைகள் உடலில் செலுத்தப்படும் போது அவை உடலொறுப்புகள் மற்றும் எலும்புகளில் பட்டு எதிரொலிக்கின்றன இதனை ஆராயப்பட்டு கணினில் சேமிக்கப்படுகிறது இவ்வாறு பெறப்படும் வரைபடம்தான் வந்து ஈகோக்ராம் எக்கோக்ராம்னு சொல்கிறாங்க எகோக்ராம் எதிரொலி ஆழ வரைவு எதிரொலி ஆழ வரைவுனால் எவ்வளோ தூரம் அந்த எதிரொலி போயிட்டு வருதோ எவ்வளோ தூரம் அந்த எதிரொலி போயிட்டு வருதோ அதை வந்து ஒரு வரைபடமாக வரைவோம் அதுதான் எக்கோக்கிரம் அப்போது இந்த மீயொலியை பயன்படுத்தி எக்கோக்ரமில் மனித உறுப்புகளை ஆராய்வதற்கு பயன்படுகிறது எக்யோக்ரமில் ஓகே அடுத்தது பாருங்கள் மீயொலியின் பயன்கள் இப்போது மீயொலியின் பயன்கள் தூய்மையாக்கும் தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படுகிறது தூய்மையாக்கும் அதாவது ஒரு பொருளை தூய்மைப்படுத்துகிறதுக்கோ இல்லை அதில் இருக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த மீயொலியை பயன்படுத்தி தூய்மையாக்கும் தொழில்நுட்பத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது உலோகப்பட்டைகளில் உள்ள வெடிப்பு மற்றும் குறைகளை மீயொலி அலைகள் கொண்டு கண்டறியலாம் பட்டை இப்போ புதுசாக வந்து ஒரு இது இருக்குன்னு வச்சுக்க இரும்பு செய்கிறான்னு வச்சுக்க அதில் ஏதாவது ஹோல்ஸு ஏதாவது இருக்குன்னா நம்ம இந்த மீயொலிகளை வந்து பயன்படுத்தி கண்டறியலாம் அப்புறம் பாருங்கள் மீயொலி மூலம் இதயத்தின் பிம்பத்தை ஏற்படுத்துவது தொடர் அதாவது ஏற்படுத்தும் தொழில்நுட்பம் மீயொலி இதய வரைவு என்று பெயர் மீயொலி மூலம் இதயத்தின் பிம்பத்தை ஏற்படுத்தும் தொழில்நுட்பம் மீயொலி இதய வரைவு என்று பெயர் அப்போ மீயொலி பயன்படுத்தி இதயத்தின் பிம்பத்தை தொ தொழில்நுட்பம் மூலம் மீயொலி இதய வரைவு வரைந்து எடுக்கும் அதான் அதுக்கும் இந்த மீயொலி பயன்படுகிறது அப்புறம் மீயொலி கொண்டு சிறுநிறு கற்களை சிறு சிறு துடை துகள்களாக உடைக்க முடியும் மீயொலிகளை கொண்டு சிறுநீரக கற்களை சிறு சிறு துகள்களாக உடைக்க முடியும் அப்புறம் நமது காதுகளில் உட்செவினில் கடத்தப்பட்ட ஒலி அழுத்த வேறுபாடானது காக்லியா அதாவது காக்லே என்ற இடத்துல வந்து தான் மின் சைகைகளாக மாற்றப்படுகிறது நம் காதுகளில் உட்செவியினில் உட்செவியில் இருக்கிற நம் காதில் உட்செவியில் இருக்கிற நம்ம ஒளி போகுதல்ல அங்கே போய்ட்டு திரும்ப திரும்ப கேட்டு அங்கே அழுத்த வேறுபாடானது அங்கே இருந்த திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு அங்கே அழுத்தம் உண்டாக்கப்பட்டு காக்கிலே என்ற இடத்துல காக்கிலே என்ற இடத்துல மட்டும்தான் வந்து மின் சைகைகளாக மாற்றுறது மின் சைகைகளாக மாற்றி அந்த மின் சைகைகள் காது வழி காது நரம்பு வழியாக மூளைக்கு செலுகிறது காது நரம்பு வழியாக காது நரம்பு வழியாக மூளைக்கு செலுத்தப்படுகிறது மூளையானது அவற்றை ஒளியாக உணர்கிறது சவுண்டாக உணர்கிறது அப்போது மின் மாற்றும் இடம் எது காக்கலையா நம் காதுகளில் மின் செய்கைகளாக மாற்றப்படும் இடம் காக்லியா ஓகே இந்த ஒளியின் மட்டம் பார்க்கணும் நாம் என்ன சொல்லுவோம்னா ஒளியின் செறிவானது நூற்றி இருபது டிபி அதிகமாகும்போது அது வலியை ஏற்படுத்தும் நூற்றி இருபதுக்கு மேலே போச்சுன்னே அது வலியை ஏற்படுத்தும் இப்போ பாருங்க நம்ம டிபின்னு சொல்றாங்கல டிபிங்கிறது டிசிபிள்னு சொல்லுவாங்க அதனுடைய சவுண்டு அந்த சவுண்டு நம்ம காதுக்கு எப்படி கேட்குது அப்படிங்கிறது பாருங்க கேட்கும் திறன் தொடங்குதல் ஜீரோ டிகிரி ஜீரோ அதாவது ஜீரோ டீப்பிலே வந்து நமக்கு கேட்கும் திறன் தொடங்குதல் இலை சருகின் சப்தம் நம்ம நடக்கும்போது இலை சருகு கேட்குதல்ல அது எவ்வளோ பத்து டிபி பத்து டிபி ஒரு அமைதியான அறை ஒரு அமைதியான அறையில் இருபது டிபி சவுண்டு கேட்கும் அமைதியான அறையில் வந்து இருபது டிபி சவுண்டு கேட்கும் நார்மலாக மெதுவாக பேசுனாங்கன்னா ஒரு மெதுவாக பேசுனாங்கன்னா அது முப்பது டிபி டிபி அளவில் கேட்கும் மெதுவாக பேசுதல் முப்பது டிபி அளவில் கேட்கும் ஓகே அமைதியான நூலகம் வந்து நாற்பது டிபி அமைதியான நூலகம் வந்து நாற்பது டிபி வீடுக்குள்ளே இருக்கிற சவுண்டு வந்து ஐம்பது டிபி ஐம்பது டிபி நார்மலாக பேசுகிறாங்களே நார்மலாக பேசுகிறது வந்து அறுபது டிபி உரையாடல் உரையாடல் வந்து என்னது அறுபது டிபி அதுபோல நகர்ப்புற நெரிசல் வந்து அறுபது டிபி நகர்ப்புற நெரிசலில் அறுபது டிபி நார்மல் உரையாடல் வந்து அறுபது டிபி சராசரி தொழிற்சாலை ஒளி சராசரி தான் அதிகமான சவுண்டுனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போல் இருக்கு சராசரி தொழிற்சாலை ஒலி ஒளி வந்து எண்பது சராசரி தொழிற்சாலை ஒலி வந்து எண்பது சுரங்கப்பாதை ரயில் போவதில்லை சுரங்கப்பாதை ரயில் போவதில்லை அதெல்லாம் தொண்ணூறு டிபி தொண்ணூறு டிபி அடுத்தது வந்து கொதிகலன் தொழிற்சாலை கொதிகலன் தொழிற்சாலை வந்து நூறு டிபி கொதிகலன் தொழிற்சாலை நூறு டிபி அப்போ ராக் பேண்ட் பருப்பு ராக் பேண்ட் பருப்புனால் அந்த இதெல்லாம் பேண்டை வச்சு சவுண்டு வச்சு பாட்டு பாடிட்டு இது பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் வந்து நூற்றி பத்து டிபி நூற்றி பத்து டிபி ஓகே அப்புறம் வந்து குடையணி இயந்திரம் குடையணி இயந்திரம் குடையணி இயந்திரம் அது என்னன்னு தெரியல அது வந்து நூற்றி இருபது டிபி ஆக்சுவலாக இதுலேயும் வந்து இருபது டிபிலேருந்து இரு நூற்றி இருபது டீப்பு வரைக்கும் நார்மல் சவுண்டுக்கு நமக்கு உகந்தது அதாவது இருபது டீப்பில் வந்து நூற்றி இருபது டீப்பு வரைக்கும் நம்மளால் கேட்கக்கூடிய சவுண்டு நூற்றி நாற்பது டீப்பெலாம் வந்து ஜெட்டு விமானம் புறப்படும் ஒலி நூற்றி நாற்பதுலாம் வந்து ஜெட்டு விமானம் புறப்படும் ஒலி ஓகே மீண்டும் அடுத்த டாப்பிக்கில் சந்திப்போம் நன்றி